இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கைன்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரோட நியூ வெர்ஷன். இதோட டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணுறதுக்கு 9:16 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நாம் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் வரணும். அதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எடிட்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பேக் போங்க. பேக் போனதுக்கு அப்புறமா இப்போ நாம் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு அதிகமாக இமேஜஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை எனேபிள் பண்ணும்போது இந்த இமேஜஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட் டேபிள் இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது லைட் டேபிள் இந்த ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் கிளிக் பண்ணி லைட் டேபிள் அந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு எஃபெக்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு இமேஜ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபாண்ட் ஸ்டைல் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பட் நான் எமோஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் டைப் பண்ணணும் கூட நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜோட கேப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லாட் ரோல் இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அசஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளாடி போனீங்கன்னா ஆக்ஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்லாட் ரோல் இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ ஸ்லாட் ரோல் இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 or 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போது ஒவ்வொரு ப்ளஸ் ஐக்கானுக்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா இமேஜ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்ம டர்ன் பண்ணி வைக்க போகிறோம். டர்ன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக வந்திருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் டேரெக்டாகவே சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.